அரியலூரில் படைப்புழுவால் முழுவதும் அழிந்த மக்காச்சோளம் சாகுபடி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. அரியலூர் மாவட்டத்தில் மானாவாரியில் சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர்விடும் தருவாயில் உள்ள மக்காச்சோள பயிர்களில் படைப்புழுக்களின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இதனால் மக்காச்சோள பயிர்கள் தோகைகள் இல்லாமல் குச்சிகளாக உள்ளது. படைப்புழுக்களின் தாக்குதலால் சேதமடைந்துள்ள மக்காச்சோள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மக்காச்சோள விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் சுப்புராயபுரம், ஓட்டக்கோவில், கோவிந்தபுரம், நல்லாம்பாத்தை, ஓ கிருஷ்ணாபுரம், ஓ கூத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய விவசாயிகள், எப்போதும் இல்லாத அளவிற்கு இவ்வருடம் பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர்.